நண்பர்கள் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு குடும்பஸ்தன் ஒருத்தர் வந்து தன்னோட தொழிலுக்கு இடையில் ஞானத்தை அடையிறதுக்கு எல்லா விதமான பயிற்சி மூச்சும் செஞ்சுட்டு வரான். தான் ஞானம் அடைஞ்சிட்டம்னாக்க நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியே அறிஞ்சிக்கிற ஆற்றல் தனக்கு வந்துடும் சொல்லி நம்பிட்டு இருந்தான். பிறப்புக்கு முன்னாடி இல்லை இறப்புக்கு அப்புறமா உள்ள ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் நம்பிட்டு இருந்தான். இந்த ஞான தேடுதலுக்கு இடையில் இந்த குடும்பத்தையும் நிர்வகிக்கிறது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துட்டு இருந்தது. இந்த நிலைமையில் தான் ஞானி ஒருத்தர் வந்து எல்லாத்துக்கும் ஞானத்தை வழங்கிட்டுருதா கேள்விப்பட்டு அவரை தேடி இவனு ஞானம் பெறத்துக்கு அப்படியே கிளம்பி போகிறான். பழமேல் தூரம் கரகமுடமான வறட்சி பாதையெல்லாம் கடந்து அவரோட இருப்பிடத்தை போய் அவன் அடையிறான். வழி நெடுக அவன் கண்ட வறட்சிக்கு நடுவில் அவரோட தோட்டம் மட்டும் நல்லா பழ மரமெல்லாம் நிறைஞ்சு பறவைங்கள்லாம் வந்து செல்ல ஒரு பசுமையான இடமா இருந்தது. முற்றிலும் வறட்சிக்கு நடுப்புற அவரோட இருப்பிடம் மட்டும் பசுமையாக இருக்கிறது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக கூட இருந்தது. அந்த சமயத்தில் தோட்டத்துக்குள்ளே போன அவன் வந்து அங்கே ஒரு வயசான தோட்டக்காரர் ஒருத்தர் கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கதை பார்க்குறான். இவன் போய் அவர்கிட்ட குருவை நான் பார்க்கணும், குரு எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனே அந்த குடிலில் போய் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி தோட்டக்காரர் சொல்கிறாரு. இவனும் உள்ளே போய் கண்ண முடி அப்படியே தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த தோட்டக்காரர் வந்து அவன்கிட்ட வந்து சொல்லுப்பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி நிதானமாக கேட்குறாரு. அடாடா நீங்கள் தான் அந்த குருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வியப்பாக கேட்குறான். அவனோட கற்பனையெல்லாம் அப்படியே தவிடுபுடி ஆகிடுச்சு. ஆமாம்ப்பா நான் தான் இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் ஞானத்தை வழங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரோட எளிமையான தோற்றமும் பேச்சும் அவன் வந்து இது நாள் வரைக்கும் ஞானியை பற்றி வச்சுட்டு இருந்த எல்லா அடையாளமும் அப்படியே தகர்ந்து போயிடுச்சு. அவனோட எதிர்பார்ப்புலேருந்து முற்றுன்னு வேறுபட்டு இருந்ததுனால அவன் ரொம்பவும் ஏமாற்றம் அடைஞ்சிட்டான். சோர்ந்து போன அவனோட மூஞ்சியை பார்த்து உனக்கு என்னப்பா தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இல்லை ஞானம் அடைஞ்சிட்டம்னாக்க முக்காலமும் உணர்ற சக்தியும் பிறப்பு இறப்பு ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இதுக்கும் ஞானத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ கேட்குறது வந்து என்னவோ அந்த யோக சக்தி நிலைகளை பற்றி கேட்குறேன்னு நினைக்கிறேன், அதை பற்றி சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவன் வந்து அப்படின்னா சக்தி நிலை வேற ஞானம் வேறங்களா அப்படின்னு கேட்டான். ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்போனா நீங்கள் ஞானம் பெற்றதுக்கு அப்புறமா இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லை நான் எப்பவும் செஞ்சிட்ருக்கிற இந்த தோட்டத்தை பராமரிக்கிறது, இந்த செடிகளை தண்ணி ஊற்றுறது, அதை தான் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ நான் ஞானம் பெறுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போவும் நான் வந்து இந்த தோட்டத்தை பராமரிக்கிறது, செடிக்கு தண்ணி ஊற்றி தான் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா அந்த ஞானம் பெற்றதால் உங்களுக்குள்ளார எந்த மாற்றமும் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக அவன் கேட்குறான். இல்லை இல்லை நிறைய மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இல்லையே நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலைங்களே சாமி அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இல்லைப்பா ஞான தெளிவுக்கு முன்னாடி நான் எப்பவும் செஞ்சிட்ருக்கிற இந்த தோட்டத்தை பராமரிக்கிறது, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதோட என்னோடய மனசையும் பராமரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருந்தேன். ஞான தெளிவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மனசை பராமரிக்கிற முயற்சியை டோட்டலாக கைவிட்டுப்பட்டு முழு நேரம் பண்ணியே அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதையும் செடிகளுக்கு நீர் ஊற்றுறதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படின்னா இப்போ ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தான் என்ன அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இல்லை ஞான தெளிவுக்கு முன்னாடி இந்த மனசை பராமரிக்கிற முயற்சிக்கு நேரம் ஒதுக்கிட்டு மீதி நேரத்தில் தான் தோட்டத்தை பராமரிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஞான தெளிவுக்கு வந்த பிறகு சுதந்திரமாக இயங்குகிற மனசை பராமரிக்க தேவையில்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு முழு நேரம் பண்ணியே அந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதனால் இந்த மனசை பராமரிக்க தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்கே ஞானங்கிறது. இந்த மனசை பராமரிக்கிற முயற்சியிலேருந்து விடுபடுறது தான் விடுதலை அப்படிங்கிறதையும் இவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அதனால் அவரோட முழு முயற்சியால் மட்டும்தான் இத்தனை வறட்சியான பகுதிக்கு நடுப்புற கூட ஒரு பசுமையான தோட்டத்தை உருவாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இப்படி மனசை சுதந்திரமாக விட்டுப்புட்டு புறத்தில் செயல்படுறது ஒன்று தான் உயர்வுக்கான வழி அப்படிங்கிறதையும் நல்லா உணர்ந்துக்கிட்டு அவருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு கிளம்பிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும்
பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள